தனது அக்கா மகளை அழைத்து வருமாறு நண்பனை நம்பிக்கையுடன் அனுப்பிய தாய்மாமா காட்டு பகுதியில் பைக்கை நிறுத்தி நண்பன் யமனாக மாற 17 வயது சிறுமியின் மானத்தோடு சேர்ந்து உயிரும் பறிபோனது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே தச்சன்குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் 17 வயது சிறுமி. தாயை இழந்த இவர் கூலி தொழிலாளியான தனது தந்தையின் அரவணைப்பில் இருந்தார். சென்னையில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த சிறுமி தீபாவளிக்காக சொந்த ஊருக்கு வந்திருந்த போது தனது தாய்மாமா வீட்டிற்கு சென்றார். ஆனால் தாய்மாமா தனது நண்பர்கள் இருவருடன் தஞ்சை அருகே வல்லம் நாட்டானையில் உள்ள தனது உறவினர் வீட்டு வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு சென்று விட்டார். இதையடுத்து மாமாவை செல்போனில் அழைத்த சிறுமி தானும் வல்லம் நாட்டானிக்கு வருவதாக கூற சிறுமியை அழைத்து வருமாறு தனது நண்பனை பைக்கில் அனுப்பி வைத்துள்ளார் தாய் மாமா. சிறுமியை அழைத்து வருவதற்காக சென்ற நண்பன் நீண்ட நேரமாகியும் வராததால் பதற்றமடைந்த தாய் மாமா சிறுமி மற்றும் நண்பன் ஆகிய இருவரது செல்போனுக்கும் அழைத்துள்ளார். இரண்டு எண்களும் சுவிட்ச் ஆஃப் என வந்துள்ளது. இதனிடையே சென்னம்பட்டி முதலை முத்துவாரி காட்டுப்பகுதியில் பெண் ஒருவர் இறந்த நிலையில் கிடப்பதாக 108 ஆம்புலன்ஸுக்கு அப்பகுதி வழியாக சென்ற மக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். இதையடுத்து அங்கு சென்று பார்த்தபோது அது சிறுமி என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் சுற்றி கொண்டிருந்த நண்பனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது சிறுமியை அழைத்து வரும்போது பைக்கை இருவர் வழிமறித்து தாக்கியதாகவும் பைக்கிலிருந்து சிறுமி தவறி கீழே விழுந்து விட்டதாகவும் நண்பன் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார். இதையடுத்து விசாரிக்க வேண்டிய விதத்தில் போலீசார் விசாரித்த போது தாய்மாமாவின் நண்பன் அதிர வைக்கும் உண்மையை கூறினார். தச்சன்குறிச்சி வந்து கொண்டிருக்கும் போது காட்டுப்பகுதியில் பைக்கை நிறுத்திய நண்பன் சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதும் தனது மாமாவிடம் உன்னை காட்டி கொடுக்காமல் விடமாட்டேன் என சிறுமி கூறியதால் ஆத்திரமடைந்த தாய்மாமாவின் நண்பன் துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி சிறுமியை கொலை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து கொடூரனை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த நபருக்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு குழந்தை உள்ள நிலையில் அவரது மனைவி இரண்டாவதாக 4 மாத கர்ப்பிணியாக உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறுமி என்றும் பாராமல் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்ட தாய்மாமாவின் நண்பனை வாழ்நாள் முழுக்க சிறையில் அடைக்க வேண்டும் என பலரும் கூறி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.